நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா எல்லோயே எல்லோயே என்னையும் கண்ணீரையா எப்படி நான் நன்றி சொல்வேன் என்னையும் கண்டீரையா எப்படி நான் நன்றி சொல்வேன் தேவன் நம்மளை கண்டுகொண்டதுனால ஒரு காரியத்துக்கு தேர்வு செய்ததுனால நம்ம என்ன செய்ய முடியும் நன்றி சொல்ல முடியும் இப்போ எதனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நபர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் ஒரு காரியத்துக்கு ஒரு நபரை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரிந்து கொள்ளுகிறார் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நபர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் நம்மளை ஆண்டவர் கண்டு இந்த காரியத்துக்கு இவர் தான் சரியான ஒரு நபர் என்று என்ன செய்கிறார்னா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கண்டு கொள்ளுகிறார் தேர்வு செய்கிறார் அவர் பார்த்தா இவங்க தான் அதுக்கு சரியாக இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்கிறார் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் அப்படி தெரிந்தெடுக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு நேராக என்ன செய்யுது அப்படி போகுது அதில் ஒரு காரியத்துக்கு தான் ஆண்டவர் மரியாள் என்ன செய்கிறாரு தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் மரியாளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு தெரிந்து கொள்ளுகிறார் இல்லையா மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் இந்த லூக்கா 9 பார்த்தீங்கன்னா லூக்கா 9 பார்த்தீங்கன்னா 1:29 பார்த்தீங்கன்னா லூக்கா 1:29 பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 1:20 அவளோ அவனை கண்டு அதுக்கு முன்னாடி 28 வசனம் கூட பார்த்தீங்கன்னா
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார் இல்லையா. கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்றார் இல்லையா, கிருபை பெற்றவளே. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளுக்கு அத்தனை சேர கிருபை பெற்றவளே என்றார். அப்போ ஏற்கனவே இந்த கிருபை பெற்றதுன்னா கிருபை பெறப்போறவளேன்னு சொல்லலை, இல்லை கிருபை கிடைக்க போகிறவளேன்னு சொல்லலை, கிருபை பெற்றவளேன்னு சொல்கிறார். கிருபை பெற்றவளே, அப்போ ஆல்ரெடி கிருபை என்ன செய்யாச்சு, அவளுக்கு பெற்றாச்சு. அப்போ யாரை தேவன் தெரிந்து கொள்கிறான்னா அதுக்குன்னு சில கிருபைகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கத்தனை செய்கிறார், ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்துருக்கிறார், அது ஆல்ரெடியே வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் அந்த கிருபை பெற்றவளை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார், நமக்கு தெரியாத மரியாதை எதுக்கு ஆண்டவர் எத்தனையோ உலகத்தில், அகில உலகத்தில் எவ்வளவோ பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, இப்போ அவர்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் ஆண்டவர் இந்த மரியாதை தெரிந்து கொண்டார், ஏன் இந்த மரியாதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவளுக்கு கொடுக்குற காரியத்தை பார்த்தீங்கன்னா 46வது வசனம், 44லேருந்தே கூட பார்த்தீங்கன்னா 44லேருந்து, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்றால் அப்பொழுது மரியாள் மகிமைப்படுத்துகிறது. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பாருங்க. இனாவ் என்ன செய்யுதுன்னா, இனாவ் என்ன செய்யுது, என் ஆவி இரட்சகராகிய தேவனுக்குள் கலிகூறுகிறதுன்ற, கலிகூறுகிறது. ஒரு கோடி கோடி ரூபாய் பணத்தை என்ன செய்யல ஆண்டவர் அங்கே கொடுக்கல அவளுக்கு, ஒரு பெரிய வீட்டை அவளுக்கு அங்கே கொடுக்கல, ஒரு பெரிய ஒரு மாதத்துக்கு பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வேலையை அவனுக்கு தரலை, ஒரு ஆடம்பரமான லக்ஸூரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலாங்க, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. எதனால் அவள் கலிகூறுகிறாள், எதனால் அவளை கனி கூறுகிறார். இப்போ கனிக்கு கனி கூறுதல் பல விதங்கள் இருக்குது, பல பேருக்கு பல விதங்கள் இருக்குது, பல பேருக்கு பல விதங்கள். சிலருக்கு காசு கிடைச்சா சந்தோஷம், சிலருக்கு பொருள் கிடைச்சா சந்தோஷம், பிறகு வேறு ஏதாவது அவங்க விரும்புகிறது கிடைக்குமானா அவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இவங்களுக்கு கத்தனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மகளுடைய வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. இப்போ அவர் ஒன்றும் ஒரு காசு கொடுக்கல, ஒரு துட்டு கொடுக்கல, ஒரு வீடு கொடுக்கல, ஒரு ஒரு இடம் கொடுக்கல, ஒரு கார் கொடுக்கல, ஒரு வாகனம் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் அவ சொல்கிற வார்த்தை மற்றவங்களிடம் சொன்னால் கூட அதை நம்ம நம்பலாமான்னு சொல்லலாம் இல்லையா. ஏதோ எலிசபெத் சொல்லியிருந்தா கூட, நீ என்னம்மா சந்தோஷமாக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, அதெல்லாம் என் கசம் எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போகிற அப்படின்னு என்ன செய்யலாம், அதை நம்புவதற்கு ஏதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த மரியாதையே சொல்கிறாங்க, என் இரட்சகர், என் ஆவி, என் இரட்சகராகிய தேவனுக்குள் என்ன செய்யணும்னா கலிகூறுகிறது. ஏற்கனவே சொன்னால் சந்தோஷம் மகிழ்ச்சி கலிகூறுதல் அப்படியா, சந்தோஷம் மகிழ்ச்சி கலிகூறுதல். சந்தோஷம் முதல் படி, மகிழ்ச்சி ரெண்டாவது படி, கலிகூறுதலும் மூணாவது படி, அதுக்கு மேலே கிடையாது, அவ்வளோதான், அதான் உச்சக்கட்ட சந்தோஷம். அப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா ஒரு மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கிறேன், பயங்கர நிம்மதியாக நான் இருக்கிறேன், ரொம்ப இதுவரைக்கும் அதாவது பிறந்து இத்தனை வருஷம் அனுபவிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் என்ன செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்ற, அதுதான் அதனுடைய அர்த்தம். என் ஆவி கலிகூறுதல் என்ன அர்த்தம், இதுவரைக்கும் நான் அடைஞ்சிடாத ஒரு பெரிய சந்தோஷம், இதுவரைக்கும் நான் பெற்றிடாத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் எப்போ பெறேன்னா, இப்போ நான் பெற்றிருக்கிறேன், இதுவரைக்கும் இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அடைஞ்சதே கிடையாது, இப்படி வர ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்ததே கிடையாது, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை நான் பார்த்ததே கிடையாது. என் ஆவி, அப்போ ஆவி இரட்சகர்களுக்குள்ள களி கூறுது இல்லையா, அப்போ ஆவி களி கூறுது. அப்போ ஆவி களி கூறாமல் வெறும் மாம்சம் மாத்திரம் களி கூறக்கூடியதும் இருக்குது, வெறும் மாம்சம் மாத்திரம், சரீரம் மாத்திரம், அதான் சந்தோஷம். இது உனக்கு கிடைச்சா அது சந்தோஷமாக இருக்கும், அது கைவிட்டு போச்சுன்னா உடனே துக்கமாகிடும். இது சரீரத்தில் வரக்கூடியது அதல்ல, ஆத்மாவில் ஒன்று இருக்குது, ஆத்மா, என் ஆத்மா கர்த்தருக்குள்ள களி கூறுது. சரீரத்தில் சந்தோஷம் இருக்குது, ஆத்மாவில் சந்தோஷம் இருக்குது,
ஆவியில சந்தோஷம். அப்ப அந்த ஆவியில வரக்கூடிய சந்தோஷம் தான் ஒரு உச்சகட்ட சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்கவே முடியாது, யாரும் கெடுக்கவும் முடியாது. இந்த ஆவியில வரக்கூடிய சந்தோஷத்தை யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் கெடுக்கவும் முடியாது. அப்ப அந்த ஆவியில வரக்கூடிய சந்தோஷத்தை ஆண்டவர் யாருக்கு தராருன்னா, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு தான் தேவன் தரார். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு தான் யாரும் கெடுக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாது, அந்த சந்தோஷத்தை யாருமே தடுக்க முடியாது. அப்போ யாராலும் தடுக்க முடியாத, யாராலும் கெடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை யார் தர முடியும்? அப்படி யாருக்கு தேவன் தருகிறார்னா எல்லாருக்கும் தேவன் தரலை. இப்போ அதே இடத்துல தான் எலிசபெத் வைக்கிறாங்க. அவர்கள் அந்த வார்த்தையெல்லாம் செய்ய முடியல, அவங்க சொல்ல முடியல. நீ சொன்ன உடனே பேசுகிற ஒன்று என் வயதுகிற பிள்ளை துள்ளிச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர, அப்போ நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறாங்களே தவிர, நான் என்ன செய்கிறேன் கர்த்தரை நான் ஆசைவச்சதுனால சந்தோஷமாக இருக்கிறேன்னு எலிசபெத்தே சொல்ல முடியல. பாருங்க எலிசபெத் என்ன செய்ய, எலிசபெத்தே சொல்ல முடியல. சின்ன வயசுலேருந்து கர்த்தருட்ட கட்டளைகளை கை கொண்டு நடந்தவங்க, இதுவரைக்கும் தேவ சகோதரர் அப்படியே அவ்வளோ உண்மையாக காத்திருக்கிற ஆசாரியனுடைய வம்சம், ஆசாரியனுடைய மனைவி. அப்போ ஆசாரியனுடைய மனைவி எப்படி இருக்கிறான்னா, ஒரு எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன செய்ய முடியலன்னா சந்தோஷத்தை அடைய முடியல. ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்குது. இது வரைக்கும் அவன் கன்சீவாக இல்லை, இவர் கன்சீவான உடனே ஒரு சந்தோஷம் அவ்வளோதான். மற்ற பெட்டுக்கு ஒரு உச்சகட்ட சந்தோஷம், அப்படியே என் ஆவி கத்தோட கழி கூறுகிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்ய முடியலன்னா எலிசபெத்தை சொல்ல முடியல. அவ்வளோ ரசிக்கப்பட்டவங்க தான் அவளுக்கு, ஆசாரியுடைய மனைவி அவங்க, பல ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள். ஸோ ஆரம்ப நாட்கள் அந்த பிறந்த நாள்லேருந்து அப்படியே அதே சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் கத்திரட்ட கட்டளையை அப்படியே கை கொண்டு நடந்த வந்தவங்க அதை என்ன செய்ய முடியல, அந்த உச்சகட்ட மகிழ்ச்சி அடைய முடியல. ஆவி கழி கொடுத்து அவங்க சொல்ல முடியல. அப்போ அதிகமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அந்த வார்த்தையை அவங்க சொல்ல முடியல. ஆனால் ஒரு வாலிப பிள்ளை, ஒரு கன்னி பெண்ணு, இது வரைக்கும் திருமணம் ஆகலை, இப்போ தான் திருமணம் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது, ஒரு திருமணம் நிச்சயதான் நடந்திருக்குது. ஆனால் அந்த பிள்ளை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என் ஆவி ரட்சகராக தேவனுக்குள்ள பயங்கர ஹாப்பியாக இருக்கிறேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கிறேன், இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் என்ன செய்யவே இல்லைனாக்க நான் அடைஞ்சதே கிடையாது, இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே கிடையாது, இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை யாருக்கு தேவன் தரார்னா, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை தான் தருகிறார். கர்த்தர் யாரை தெரிந்து அவர்களுக்கு தான் யாராலும் கெடுக்க முடியாது, அந்த மகிழ்ச்சியை யாரும் கெடுக்க முடியாது, யாருமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை இன்னைக்கு திருச்சபை அடைகிறதா, யாராலும் கெடுக்க முடியாத, யாராலும் தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை இன்னைக்கு திருச்சபை அனுபவிக்கிறதா. திருச்சபடிக்கு அனுப்பல் திரும்ப திரும்ப சொல்லுவாள், கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, கத்தருக்கு மகிழ்ச்சி. ஏதோ சும்மா படிக்கிறதுனா மகிழ்ச்சியாக இருந்துடக்கூடாது, ஏதோ சின்ன ஜோக்கு காமெடியை பார்த்து சிரிக்கிறது இல்லை, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து சிரிக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று பிறதை பார்த்து அப்படி சந்தோஷப்படுறது இல்லை, சரீரத்தில் சந்தோஷம் இல்லை, ஆத்மாவில் சந்தோஷம் இல்லை, ஆவியில் சந்தோஷப்படக்கூடிய ஆவி கழி கூறுது. அந்த வெளியில் எந்த ஒரு காரியம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அவளை. இதுவரைக்கும் நான் பெற்றிடாத ஒரு சந்தோஷத்தை, இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை நான் இப்போ பெற்றிருக்கிறேன்னு சொல்லி சொல்ல யார் சொல்ல முடியும்னா, அதே இடத்துல தான் எலிசபெத்தும் இருக்கிறாங்க, அதே இடத்துல தான் மரியாளம் இருக்கிறாங்க. ஸோ என் வயிற்றில் இருக்கிற பிள்ளையே துள்ளுதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மகிழ்ச்சியை சொல்ல முடியல. என் வயிற்றில் இருக்கிற நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை சொன்ன உடனே, நீ ஆசை வச்ச உடனே எனக்கு வயிற்றுக்கிற பிள்ளை பரிசு தாவி நிரம்புது அப்படின்னு சொல்கிறவங்க நான் ஆவியில் கழிகூறுன்னு சொல்ல முடியலை. பட் யார் சொல்ல முடியுதுன்னா, அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அந்த மகிழ்ச்சி. அப்போ கர்த்தருடைய கட்டளை கை கொண்டவர்களுக்கு சில காரியங்கள் நடக்கலாம் அவ்வளோதானே தவிர, அதனால் அவங்க சரீரத்தில் சந்தோஷப்படலாம், ஆனால் ஆவியில் அவங்க சந்தோஷப்படுவாங்களான்றது முடியாது. அப்போ யாருக்கு அந்த ஆவியில் சந்தோஷம் வருது, அது அந்த தடுக்க முடியாத சந்தோஷம், கெடுக்க முடியாத, யாரும் தடுக்கமாது, யாருமே கெடுக்க, அந்த அளவுக்கு ஒரு உச்சகட்டமான சந்தோஷம் யாருக்கு இருக்குன்னா, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு தான் கர்த்தர் அந்த சந்தோஷத்தை தேவன் தர விரும்புகிறார். அப்போ நமக்கு யாரும் கெடுக்க முடியாதனுடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ஒரு நிறைவான சந்தோஷம், எப்போவுமே நம்ம வீடு சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே வீடு மகிழ்ச்சியாக இருக்கணும். சின்ன சின்ன காரியங்கள் வந்து போகிறது வேறு, அதெல்லாம் பெரியது. ஆனால் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அந்த சந்தோஷத்தை கெடுக்காமல், அந்த சந்தோஷம் தடுக்கப்படாமல் அதே மகிழ்ச்சி அந்த குடும்பங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாகவே அந்த குடும்பம் போகணும் அப்படின்னாக்க,
அந்த குடும்பம் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். அந்த நபர்கள் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவராய் ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கல, கர்த்தர் தெரிஞ்சுக்கல அப்படின்ற பட்சத்துல நிச்சயமாக அவன் எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் அவன் என்ன இருக்க முடியாதுன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு உச்சகட்டமான மகிழ்ச்சி இல்லை, எப்போதுமே மகிழ்ச்சி இல்லை, எல்லா காரியத்திலுமே மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை யார் வாழ முடியாதுன்னா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படாத நபர்கள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை வாழ முடியாது. அவங்க சரீரத்தில் வேணால் சந்தோஷப்படலாம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படாமல் ஆண்டவரோட கட்டளை கை கொள்றவங்க, சோ தேவ வசனத்தை கை கொண்டு நடக்கிறவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவரை தெரிந்து கொள்ள ஆண்டவரை தெரிந்து கொள்ள ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகள் வேணால் சரீரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யும், சில காரியம் நடக்கும்போது ஏதோ ஒரு காரியம் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன உண்டாக்கலன்னா சரீரத்தில் சந்தோஷப்படலாம், ஆனால் ஆவியில் அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா கழி கூற முடியாது. அதான் அந்த எலிசபெத் வாழ்க்கை நடக்குது. அதுக்கு முடிக்கிற வசனம் கூட பாருங்க, 41 கூட பாருங்க, 41, 42, 43 பார்த்தீங்கன்னா எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவருடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத்து பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமா, நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன் சொல்லல, நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் தான் சொல்றான், கர்ப்பத்தின் கனியும் ஆஸ்வதிக்கப்பட்டதுன்னு சொல்றான், என் ஆண்டவருடைய தாயா என்னிடத்தில் வந்தது என் எதனால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம். இப்ப நான் இதுல மகிழ்ச்சியா இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை எலிசபெத் என்ன செய்யவே முடியலன்னா பயன்படுத்தவே இல்லை. அந்த ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தவே இல்லை. பரிசுத்தம் நிரப்பப்படுறாங்க, பிள்ளை பரிசுத்தம் நிரப்பப்படுது, ஸோ அது நல்லா உரத்த சத்தம் இருக்குது. ஆனால் இவங்க தான் அவங்கள ஆஸ்வதிக்க முடியுதே தவிர, ஆனால் அவங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், இது வரைக்கும் நான் சந்தோஷத்தை பார்க்க முடியலன்ற ஒரு வார்த்தையை யார் பயன்படுத்த முடியலன்னா சிறு வயது முதற்கொண்டு சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து அந்த 4:5 பாருங்கள், 4:5 யூதேயாவின் ராஜாவாகி நாட்களில் வகுப்பில் இருந்தால் ஒருத்தி எலிசபெத்து, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து. இப்போ இவ்வளோ பெரிய காரியம் செய்கிறவங்க நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல முடியல பாருங்க. பட் இதெல்லாம் அவங்க செய்கிறதுனால கர்த்தர் அவங்க எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுகிறா, அவங்க தேவையில கர்த்தர் பூர்த்தி செய்கிறா, அவங்க நீண்ட நாளுடைய இயக்கங்களை கர்த்தரே சார் நிறைவேற்றுகிறா, அவங்க எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறா. ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றப்படும் போது அவங்க இந்த வார்த்தை என்ன செய்ய முடியல, யாவி கழி கூறுது, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த வார்த்தையை எலிசபெத் சொல்ல முடியல. ஸோ எலிசபெத் வீட்டுக்கடைய சகரியாவை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அவங்க ரெண்டு பேரும் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவங்க, கர்த்தருடைய சகல கற்பனை வழி நடந்தவங்க, தேவனுக்கு முன்பாக நீதி நியாயமாக நடந்தவங்க. இப்போ அப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க, குற்றமற்ற வாழ்க்கை வாழ்கிறவங்க கூட என்ன செய்ய முடியலன்னா நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல முடியல, நான் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல முடியல. யார் இதை சொல்ல முடியும், யார் இப்படி வாழ முடியும்னா யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் தான் வாழ முடியும். அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக நாம் இருப்போன்னா நம்ம சந்தோஷத்தை நம்ம மகிழ்ச்சியை யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் கெடுக்கவும் முடியாது. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீ காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ எத்தனை குடும்பத்தில் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, குடும்பம் நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்ப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது அப்படின்னா தெரியல. நீங்க சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்கின கூட என்ன செய்ய முடியலன்னா வீடுகளை பார்க்க முடியல, காசு கொடுத்து கடையில் வாங்கின கூட நீங்கள் பார்க்க முடியல. அதான் நேற்று நான் சொன்னேன், மகிழ்ச்சின்னு வெளியில் வேணால் எழுதிக்கலாம், ஸ்டிக்கரில் வேணால் ஒட்டிக்கலாம், மகிழ்ச்சியான வீடு, சந்தோஷமான வீடு, ஆசீர்வாதமான வீடுன்னு வெளியில் வேணால் கதவுல ஒட்டிக்கலாம், ஸ்டிக்கர்களை டோரில் வேணால் ஒட்டிக்கலாம். அது என்னவா இருக்காதுன்னா வெளியில் ஓட்டுற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளே இருக்கான்னு பார்க்கணும். வெளியில் ஓட்டின ஸ்டிக்கருடைய வார்த்தைகள் வாழ்க்கை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா, வெளியில் இருக்குது ஆனால் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கணும்.
நீ உள்ள ஆயிரம் துக்கத்தை வச்சு வெளியில சிரிச்சுட்டு சந்தோஷம் இருக்கிறத போல காட்டியிருப்பது பெரிய விஷயங்கள் கிடையாது. சந்தோஷமா இருக்கிறத போல மகிழ்ச்சியா இருக்கிறது போல பெரிய அப்படி பார்த்தோடனே ரெண்டு பள்ளம் காட்டி சிரிச்சுட்டு ஓ சார் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால நீ மகிழ்ச்சியா இருக்கன்னு என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. அப்ப நமக்கு ஒண்ணு புரியுது, கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டு வரோ அவங்க தான் என்னவா இருப்பாங்கன்னா பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. பட் அவங்க நான் ஹாப்பியா நடக்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே அங்கே நடக்கல, அதான் பிரச்சனை. எதுவுமே என்ன செய்யல. பட் அவங்க ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுக்கு, ரொம்ப அசிங்கப்படக்கூடிய அளவுக்கு, ரொம்ப வருத்தப்படக்கூடிய காலிதாக நடக்கதே தவிர அங்கே என்ன நடக்கலை அப்படின்னா, ஒருவேளை இவன் எதிர்பார்த்த மாதிரி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பார்த்த உலகமே பாராட்டத்தக்க அளவுக்கு பயங்கர விமர்சனமாக பயங்கர வித்தியாசமாக ஒரு கல்யாணம் நடந்திருந்தா அவங்க அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா. நீங்கள் என்ன செய்யறாங்க, நாட்டுக்கு பறக்கிற விமானத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, கடலில் அன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நாங்கள் வித்தியாசமானு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக கடலில் கல்யாணம் பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய விருப்பங்கள் கேட்டபடி அதை போல் இங்கே மரியாள் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்தபடி இல்லை நடு வானிலையோ இல்லை கடல்லையோ இல்லை போட்டில் போயோ அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க என்ன சொல்லலாம், பயங்கர ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னால் அது பெரிய விஷயங்கள் கிடையாது இல்லையா. ஆனால் இங்கே நடக்கிற சம்பவம் என்னென்னா, எந்த சம்பவம் அவங்கள துக்கப்படுத்தலை பயங்கர மகிழ்ச்சியாக்குதுன்னா, ஒரு கன்னி பெண்ணா இருக்கிறவங்க கர்ப்பவதினு சொன்னாக்க உலகமே காரித்துப்போம். ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணு கர்ப்பவதியா இருக்கிறான்னா நான் சொல்ற சாதாரண சின்ன பிள்ளை காரித்துப்பிட்டு போயிடும். அவ்வளவு அசிங்கப்பட வேண்டிய செய்தியை கேட்டு அந்த அசிங்கப்படக்கூடிய நிகழ்வை கேட்டவங்க சொல்றாங்க நான் எப்படி இருக்கிறேன், பயங்கர ஹாப்பியா இருக்கிறேன். ஏன்னா அது உலகமே காரித்துப்போமேம்மா, உலகமே உன்னை பற்றி தப்பாக பேசுவோம், இன்றைக்கு மட்டும் நம்ம தப்பாக பேசுவோம், காலாகாலத்துக்கு எந்தெந்த சந்ததிக்கு ஓ வம்சா வம்சா என்ன பேசுவோம், உன்னை பற்றி அவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்களே, அப்போ அவ்வளோ தப்பாக பேசுவாங்களே, அவ்வளோ குறைச்சி பேசுவாங்களே, அவ்வளோ குற்றமாக பேசுவாங்களே அப்படின்னு என்ன செய்யலைனாக்க, அந்த வார்த்தைகள் அவளை அவ்வளவு துக்கப்படுத்தலை, அவ்வளவு என்ன செய்யலை, விசனப்படுத்தலை, அவ்வளவு வேதனைப்படுத்தலை. அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய காசுங்க சொல்கிறாங்க பயங்கர ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னா, வெளியில் எவ்வளோ பேருக்கு நம்ம துக்கப்படக்கூடிய நம்ம வேதனைப்படக்கூடிய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அந்த வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம சந்தோஷத்தை கெடுக்காது. ஒன்னு சொன்னா முதல்ல சொன்ன தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை யாரும் தடுக்க முடியாது, யாரும் கெடுக்க முடியாது. நம்ம ரெண்டு என்னன்னா, வெளியில் நான் துக்கப்படக்கூடிய எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷன் நடந்தாலும் நானே வருத்தப்பட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி 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 துக்கப்படக்கூடிய மிகப்பெரிய காரியம் அவுட்ஸ்டாண்டிங்காக நடந்தாலும், பட் ஹவுண்டில் நடக்கிற காரியங்கள் என்னுடைய இன்னர் ஜாயை என்ன செய்ய முடியாதுன்னா அது கெடுக்கவே முடியாது. இது யார் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் வாழ முடியும்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் வாழ முடியும். வெளியில் எவ்வளோ பெரிய துக்க சம்பந்தமான காரியங்கள், நான் துக்கப்படக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியங்கள் வெளியில நடந்தாலும், பட் அந்த வெளியில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் ஒரு காரியம் என்னுடைய இன்னர் ஜாயை என்ன செய்ய முடியாதுன்னா அது கெடுக்க முடியாது. முதல்ல சாதாரண சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியாது. யாரும் அந்த சாதாரண மகிழ்ச்சியை எந்த நிகழ்வு செய்ய முடியாதுன்னா கெடுக்க முடியாது. சரி, ரெண்டாவது என்ன, வெளியில நடக்கக்கூடிய துக்கமான காரியங்கள், துயரமான காரியங்கள், பழி சொற்கள், பலவிதமான விமர்சனங்கள் என்னை என்ன செய்ய முடியாதுன்னா, என்னுடைய இன்னர் ஜாயின் உள்ளான இருக்கிற அந்த மகிழ்ச்சியை அது கெடுக்காது. இன்னைக்கு வெளியில பேசுற ஒரு வார்த்தை எத்தனை பேர் உள்ளான மகிழ்ச்சியை கெடுக்காம இருக்கிறோம். நம்மளை பத்தி வெளியில ஒரு ஆள் பேசுறாங்க, ஏதோ ஒரு வார்த்தையை பேசுறாங்க, பட் அந்த வெளியில பேசுற வார்த்தை அந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் உள்ள இருக்கிற இன்னர் ஜாயை டிஸ்டர்ப் ஆகாம ஹாப்பியா இருக்கிறீங்க. சொல்றது வழங்குதான். முதல் காரியம் என்ன, சந்தோஷம் ஆல்ரெடி, பட் அவங்க எப்பவுமே சந்தோஷம் இருப்பாங்க, அது நம்பர் ஒன்னு. ரெண்டாவது என்ன, ஒருவேளை அந்த சந்தோஷம் நான் வெளியில என்னை பற்றி மற்ற விமர்சனங்கள் எழும்போதோ, மற்ற தூற்றுகிற காரியம் எழும்போது, என்னை பற்றி பழி சொல்கிற போது, என்னை பற்றி குறைத்து மதிப்பிடுகிற பொழுது, என்னை பற்றி தவறாய் பேசும் போது, விமர்சிக்கும் போது, ஒரு விமர்சனங்கள் எழும்போது, அந்த விமர்சனங்களும் வெளியில எவ்வளவுதான் காரியம் நடந்தாலும் மரியாதை பற்றி என்ன பேசிக்குவாங்க, போ இப்போ மரியா கன்சீவ் ஆகிட்டாங்க, என்ன பேசுவாங்க வெளியில், பரவாயில்லப்பா நல்ல பிள்ளை அப்படி பேசுவாங்களா, ரொம்ப உண்மையான பிள்ளைப்பா பரவாயில்ல அப்படி பேசுவாங்களா, ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கிறப்பா அப்படி பேசுவாங்களா, எப்படி பேசுவாங்க, பல விமர்சனங்களை முன்வைப்பாங்க. ஸோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க, அப்படி தான் பேச முடியும். அப்படி
எப்படியெல்லாம் அவங்களை விமர்சிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவங்களை தூற்ற முடியுமோ, எப்படியெல்லாம் அவங்களை குறைச்சி மதிப்பிட முடியுமோ, எப்படி என்னென்னவெல்லாம் பேச முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி பேசுவாங்க. பட் அத்தனை வார்த்தைகளும் பேசுவதனால அவள் என்ன செய்யல, நான் துக்கமாக்கணும்னு சொல்லல, பட் வெளியில நடக்கக்கூடிய எவ்வளோ பெரிய இன்செக்ஷனும், எனக்கு வெளியில நடக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயல்களும், எனக்கு உள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியை அது என்ன செய்ய முடியாதுன்னா, என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு முதல் என்ன, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு முதல் என்ன, அவங்க எப்ப எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க எப்படி இருப்பாங்க, வெளியில எவ்வளவு பெரிய அவங்க மனசு பாதிக்கப்படக்கூடிய, நான் சொல்றேன் வந்திருக்கிற நம்மள யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டான், எத்தனை பேர் சந்தோஷமா போவீங்க, உங்க வீட்டில் உள்ளவங்கள உங்களை தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டான், எத்தனை பேர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா போவீங்க, எத்தனை பேர் மகிழ்ச்சியா வெளியில போவீங்க, யாராவது ஒன்று சொல்லிட்டோம், ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே முகம் நாய்ப்படுது, அப்படியே மாறிடுது, முகம் மாறிடுது, செயல்கள் மாறுது, அது டோட்டலாக ஆக்டிவேஷனே மாறி போயிடுது இல்லையா, அந்த இடத்துல அந்த அந்த நிலைமையை டோட்டலாக மாறி போயிடுது. ஏ இது யார் அப்படி மாற்றிக்க முடியாதுன்னா, கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இதை மாற்றிக்க முடியாது. நான் சொல்றது வணங்க நினைக்கலையா, நம்மளை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு தவறான வார்த்தையை சொல்கிறாங்க, ஒரு மோசமான வார்த்தையை சொல்கிறாங்க, ஒரு மரியாதை குறைவான வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம நம்மளை பார்த்து சொல்லும் போது எத்தனை பேர் அதை கேட்டுட்டு சந்தோஷமா வெளியில போவோம், எத்தனை பேர் மகிழ்ச்சியா போவோம். ஆனா யார் போக முடியும் அப்படின்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அப்படி போக முடியும். அதான் சொல்ல வர, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் என்ன செய்ய முடியும்னா அப்படி போக முடியும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு நபர் என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த வெளியில இருக்கிற நிகழ்வுகள் அவங்க இன்னர் ஜாய உள்ளான மகிழ்ச்சியை என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியாது. அப்ப உள்ளான ஒரு மகிழ்ச்சியில எப்பவுமே வாழணும், வெளியில் நடக்கிற எந்த நிகழ்வுகளும் அவன் உள்ளான மகிழ்ச்சியை கெடுத்துக்காம கெடாம இருக்கணும்னா அவன் யாராக இருக்கணும், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுறவர்களாக இருக்கணும். அப்போ வெளியில் நடக்கிற நிகழ்வுகளும் சரி, உள்ள நடக்கிற நிகழ்வுகளும் சரி, எந்த விதமான காரியங்களும் அவங்க மகிழ்ச்சியை கெடுக்காம எப்போதுமே சந்தோஷமான வாழ்க்கையை யார் வாழ முடியும்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் வாழ முடியும். யாரை கத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார், ஏன் இத்தனை ஜனங்க இத்தனோ இவ்வளோ பெண்கள் இருக்கும்போது இந்த மரியாதை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு என்ன காரணம், ஏன் இந்த மரியாதை கத்தை தெரிந்து கொள்ளுகிறா, அப்போ மரியாதை தெரிந்து கொண்டதை போல ஒரு காரியத்தை மரியாதை தெரிந்து கொண்டதை போல, ஸோ நம்மையும் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய செலக்ட் பண்ணணும், இந்த காரியத்தை இவங்க இவங்களை இதை செய்ய சொல்லலாம், இவங்களை இதை இதை பண்ண சொல்லலாம், இவங்களுக்கு இதை கண்ண வேண்டு ஒரு காரியத்தை தெரிவு செய்ய, யாரை கத்தை தெரிவு செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, சொல்லக்கூடிய காரியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, அது எந்த காரியம் இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அப்படியே மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நபரை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, தேவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இன்னைக்கு அவளுக்கு சொல்லப்படுற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தைகள் கிடையாது. ஒருவேளை நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருந்தாக்க நம்ம என்ன செய்யலாம், ஓஹே அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஒரு மனசை பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஸோ மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, குடும்பத்தை பாதிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை, குடும்ப கௌரவத்தை பாதிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை, தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது, பட் ஒரு வார்த்தை நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தைகளை அப்படியே மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். பட் சொல்லக்கூடிய காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாத ஒரு நபரை நீ எத்தனை வருஷம் ஆளுகள் உட்கார்ந்தாலும் சரி, ஏன் கர்த்தர் சகரியாவை ஆண்டவர் கர்த்தர் தெரிந்து கொள்ளல, ஏன் சகரியா ஜெபிக்காதாளா, எலிசபெத் ஜெபிக்காத ஆளுங்களா, அந்த ஃபேமிலி தப்பான ஃபேமிலியா, ஒரு குற்றமான ஃபேமிலியா, நல்ல பைபிளே சொல்லுது குற்றமற்றவனாக வாழ்ந்தாங்க அவங்க, கர்த்தருடைய சகல காரியங்களையும் அப்படியே கை கொண்டு நடந்து வந்தாங்க. ஆனா இவ்வளோ பெரிய கை கொள்ற ஆளு, நல்ல ஜோம எடுக்கிற ஆளு, அநேகருக்கு ஆசுவத்தை பெற்றுக் கொடுக்கிற ஆளு, அநேகருக்கு ஆசுவத்தை வாங்கி கொடுக்கிற ஆளு, ஆனா அவன் வாழ்க்கையை ஏன் ஆண்டவர் இந்த எல்லைக்கு தெரிந்து கொள்ளவில்லை, அவன் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியா வாழ முடியல அப்படின்றது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, பதினெட்டாம் வசனம் பாரு, பதினெட்டாம் வசனம் பாருங்க, அதுக்கு மேல இருக்கிற வசனம் கூட
இப்போ யோவான ஸ்நானகனை பற்றி அவனை சொல்ல வரார். யாருக்கு? நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்கப்பா, உங்களை நான் குழந்தைய கொடுப்பேன், உங்கள் குழந்தை என்ன செய்யும், ரொம்ப உனக்கு அது ஆஸ்வாதமாக இருக்கும், உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், அவன் இப்படியெல்லாம் செய்யுமா அப்படின்னு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் கேட்குற அடுத்த கேள்வி பாருங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, எதனால் அறிவு? நான் கிழவனாக இருக்கிறேன், சொன்னதை என்ன செய்ய முடியலன்னா ஏற்ற ஒரு ஆசீர்வாதமான கருத்தை சொல்றாரு, ஒரு நன்மையான கருத்தை சொல்றாரு, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய கருத்தை சொல்றாரு. பட் ஒரு காரியத்தை சொல்லும் போது அந்த காரியத்தை அப்படியே சொல்லுகிற விதமாக அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நீங்க எத்தனை பேருக்கு இருக்கு? சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அது ஆலோசனைகளையோ, அது புத்திமதிகளையோ, அது எச்சரிப்புகளையோ, அது ஏதோ ஒரு சம்படி நமக்கு நோக்கி ஒரு ஒரு வார்த்தைகள் வருகிறது, ஒரு ஆலோசனைகள் வருகிறது, ஒரு புத்திமதிகள் வருகிறது, ஏதோ ஒரு காரியம் வருது நமக்கு நேராக வருது. பட் அதை கேட்கிறன்னா அந்த வார்த்தைகளை அதே விதமாக கர்த்தனுக்கு சொல்லுகிற வண்ணமாகவே அதே மனநிலையோடு கூட, அதே சூழ்நிலையோடு கூட அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எத்தனை நபர்களுக்கு உண்டோ அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். மற்றபடி இருக்க ஒரு நபரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள மாட்டார் என்பது இந்த வேதத்தில் இருக்கிற உண்மை. சபையில் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். எப்படி இருக்கலாம் சபையிலன்னா, ஏதோ ஒன்று கிடைச்சா சரீரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாமே தவிர ஆவில நீ மகிழ்ச்சி அடைய முடியாது. பட் வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் நீ பாதிக்கப்பட்டு, மனசு பாதிக்கப்பட்டு, சூழ்நிலை பாதிக்கப்பட்டு, இடிஞ்சு உட்கார்ந்து அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து அப்படி தான் இருக்க முடியுமே தவிர, பட் வெளியில் எவ்வளவு காரியம் நடந்தாலும் சரி அதனுடைய உள்ள இருக்கிற ஜாய் என்ன சார் மகிழ்ச்சியை கெடுக்க முடியாத அளவுக்கு நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன், மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், அந்த எல்லைக்குள் நீ வர முடியாது. பட் அந்த எல்லைக்குள் நீ வரணும்னா, பட் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறன்னா, ஒரு காரியத்தை சொல்லும் போது சொல்லுகிற வண்ணமாகவே அதை மனப்பூர்வமாக, அது அதே மனநிலையோட கூட, உற்சாகத்தோட கூட அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கமானால் கர்த்தர் அவளை தெரிந்து கொள்ளுவார். தெரிந்து கொள்ளப்பட்டவனை அப்படிதான் வைக்க முடியும். ஆனால் நீங்க சொல்லப்படுகிற வார்த்தைகள் எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாகிறது. இப்ப என்ன சொல்லியிருக்க அந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன சொல்றாரு? இப்ப வாசி அந்த லூக்கா 28 இருந்து பாருங்க, 27 இருந்து கூட பாருங்க. அனுப்பப்பட்டார் மரியாள் பிரவேசித்து வாழ்க இருக்கிறார் என்றான். அவளோ 31 பாருங்க, இதோ இதை எத்தனை கல்யாண கால பொம்பளை ஏத்துக்குவாங்க? திருமணமாகாத எத்தனை பெண் நீ கர்ப்பவதியாவான்னு சொல்றத ஏத்துக்குவாங்க? நான் சொல்ல, நான் போன வாரம் நினைக்கிறேன், போன வாரத்தில் ஒரு பஸ்ஸில் உட்காந்துறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரோம். எனக்கு முன்னடிக்கிற சீட்டில் 2 ஆம்பளை உட்காந்துருக்காங்க, ஒரு இடம் கேப்பு இருக்குது. ஒரு 4-5 பொம்பளை ஏறி வராங்க, ஏறி வரும் சாப்பிட்ற மாதிரி ஏறி வராங்க. அப்படி ஏறி வரும்போது பின்னடிக்கிற ஒரு அம்மா சொல்லுது, ஒரு அந்த பொம்பளை போ அந்த சீட்டில் உட்காரு. அந்த பொம்பளை அந்த மாதிரி சண்டைக்கு போயிடுச்சு. ஏன் சண்டைக்கு போயிடுச்சு? ஒரு ஆம்பளை உட்காந்துருக்க சீட்டில் நான் போய் உட்கார சொல்கிறையே, அதை சொல்ல புரிஞ்சுக்கோங்க. 2 ஆம்பளை உட்காந்துருக்க ஒரு சீட்டு காலியாக இருக்குது, ஒரு ஒரு இடம் காலியாக இருக்குது. உட்கார்ந்த தவறு இல்லை தப்புன்றது அது அவங்களுடைய மன. அந்த அம்மா அதுக்கு ஒரு வார்த்தை நல்லா கிளியராக சொல்கிறாங்க, நான் நமக்கு ஜோமன் கத்தா இப்படிப்பட்ட பொம்பளையெல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிறதுனால ஸ்தோத்திரப்பான் அது சொல்லுது. சிலருக்கு அது ஒத்துக்கும், சிலருக்கு அது என்ன செய்யாது, ஒத்துக்காது. கடைசி நின்றுலே வந்துச்சு, 2 சீட்டு காலியாக இருக்குது, ஒரு சீட்டு சார் 2 சீட்டு உட்காந்துருக்குறாங்க, ஒரு சீட்டு இருக்குது காலியாக இருக்குது, 4 பொம்பளை நிற்கிறாங்க. ஒரு பெண் எடுக்கிறாங்க சொந்தகாரமாவும் சொல்லுது, அந்த சீட்டில் உட்கார் காலியாக தானே இருக்குதுமா, அந்த சீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லுது. அப்படி உட்கார சொல்லும் போது அது இல்லை இல்லைன்னு சொல்லி வருது. அது ஏதோ ஒன்று சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சண்டிகை போயிடுச்சு, எதுக்கு என்ன சும்மா உட்கார சொல்கிறேன்,
அம்மா சும்மா அத கதான இருக்குது உட்கார் பஸ்ல உட்காரதுமா என்ன கேது கொஞ்ச நேரம் உட்காரமா அத அடுத்து இறங்கிட போறே அதுக்கு அம்மா அந்த பொம்பள சொல்லுது சிலருக்கு அது ஒத்துக்கும் சிலருக்கு என்ன செய்யாது ஒத்துக்காது எனக்கு அது ஒத்துக்கல நான் நின்னு தான் வருவேன் நான் சொல்றேன் நின்னு வரும்போது எவ்வளவு கால் வலிக்கும் அரை மணி நேரம் நின்னு வருது காலையில இருந்து நான் சொல்றது நைட்டு காலையில இருந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க கட்டாயமா ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க உடம்பு டயர்டா இருக்கும் கைகெல்லாம் வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரை மணி நேரமா பஸ்ல நின்னு கூட வருவேன் ஆனா என்ன செய்ய மாட்டேன் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒரு ஆம்பளை பக்கத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்ற பிடிவாதத்தோடு இருக்கிற ஒரு பொம்பளை இருக்கிறாங்க இப்ப மரியாதை பார்த்து இப்ப செத்துடு அப்படின்னு சொன்னா செத்துருப்பான் இல்லையா மரியாதை பார்த்து நீ என்ன பண்ணு ஆண்டவர் சாகுமா அப்படின்னு சொன்னா செத்துருப்பா ஆனா என்ன சொல்றாரு நீ கன்சீவ் ஆகவான்றாரு இந்த வார்த்தை எவ்வளவு விமர்சனத்துக்குரிய ஒரு வார்த்தை என்ன பார்த்து எப்படி இதை சொல்லலாம் நான் அப்பேற்பட்டவளா அப்படி கேட்டிருக்கணுமா உங்களை பார்த்து எனக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தை யாராவது சொன்னாக்க எத்தனை பேர் சந்தோஷமா ஏத்துக்குவீங்க நீ கன்சீவ் ஆகுவேன் நீ கன்சீவா இருப்பவன் நீ கர்ப்பவதி ஆகுவேன் கல்யாணம் நம்பர் கர்ப்பவதி ஆகணும் சொன்னா சந்தோஷமா எடுத்துக்குவாங்க கல்யாணம் ஆகவே இல்லை இன்னும் கல்யாணம் ஆக முடியவே இல்லை கல்யாணம் நடக்கவே இல்லை அவளை பார்த்து நீ கன்சீவ் ஆகவன்னு சொன்னா எத்தனை பேர் மனநிறைவோடு இருப்பாங்க அடுத்த நிலை கேட்பாங்க என்னை பார்த்தவனுக்கு அப்படிதான் தெரியுதா நான் அவ்வளவு மோசமான பொண்ணா நான் அவ்வளவு மோசமான ஃபேமிலியா என் குடும்பத்துக்கு அவளுக்கு தான் தெரியுதா நான் உனக்கு அவ்வளவு மோசமா இருக்கிறமா எனக்கு பணம் காசு இல்லைனாக்க இப்படி இருக்குமா நான் சொல்ல எவ்வளவு விமர்சனத்துக்குரிய ஒரு வார்த்தை இது எவ்வளவு கடுமையாய் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது நான் சொல்றேன் மரியா அந்த காபிரோட உயிரோட விட்டுருக்கவே கூடாது அவ்வளவு விமர்சனத்துக்குரிய ஒரு வார்த்தை அது அவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை அது அவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை அது ஆனா அந்த வார்த்தையை அவள் அப்படியே ஏற்றுக்கொண்ட பத்தீங்களா நீங்க மகிழ்ச்சி சும்மா கிடைக்காது மகிழ்ச்சி வேலை ஜோமேட்டா மகிழ்ச்சி கிடைச்சிடாது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் சொன்ன விமர்சனத்துக்குள் ஆக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் போது அவ என்ன செய்யல ஒரு வார்த்தையை விமர்சிக்க அவள் விரும்பவில்லை என்னை பார்த்து இப்படி எப்படி சொல்லலாம் அவ தான் சொல்லி இருக்கணும் அவ கற்பு சம்பந்தமான வேலை அவ மான சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவ கற்பு சம்பந்தமான பிரச்சனை தேவதன ஊர்களை தெரியும் சொன்னா அவளுக்கு மட்டும் தெரியும் சொல்றாரா காபிரியல் வந்து சொல்றாரு ஊருக்கெல்லாம் தெரியற மாதிரி சொல்றாரா பட் அவளுக்கு கூட தெரியற மாதிரி சொல்றாரா ஏன் அவன் புருஷனுக்கே கூட தெரியல மரியாதோட பேசுற விஷயம் அவளுக்கு புருஷனா நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்புக்கே தெரியல ஆனா அவர் நினைக்கிறாரு ரகசியமா தள்ளிவிடலாம் நினைக்கிறார் அப்புறமா தான் அவருக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்றாரு என்னன்னு மத்தே ஒன்னு எடுங்க மத்தே ஒன்னு எடுங்க அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை எதனால அவமானப்படுத்த மனது இல்லாம அவ கன்சீவா இருக்கிறா அவ மாசமா இருக்கிறா இப்போ அவ மாசமா இருக்கிற பொண்ண நம்ம போய் என்ன செய்ய கன்சியூமர் இருக்கிறான் இவன் தவறான நடத்தக்காரி இவன் ஒழுக்க கட்ட வாழ்க்கை வாழ்ந்தவ இவன் ஒழுக்கம் இல்லாம போயிட்டான் இவன் கண்டனோட உறவு வச்சுவ அப்படின்னு சொல்லி அவளை அவமானப்படுத்த மனது இல்லாம ரகசிய மனசை நினைக்கிற தள்ளிவிட நினைக்கிறார் அப்படின்னா இப்ப தேவதூதன் மரியாதை சொன்னது அவள் புருஷனாக நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கு கூட தெரியவில்லை நான் சொல்றேன் சொந்த புருஷனா நியமிக்கப்பட்டவனே அவளை ரகசியமாக நடத்த தப்புன்னு சந்தேகப்படும் போது உலக சந்தேகப்படாதா எங்க நியமிக்கப்பட்டிருக்கிற புருஷனே எப்படி நினைக்கிறாரு அவளை அவமானப்படுத்த மனசு அப்படி என்ன அர்த்தம் ஏதோ தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு நம்ம என்ன செய்ய வேண்டாம் நம்ம வெளியில காட்ட வேண்டாம் நம்ம என்ன செய்வோம் ஒதுக்கிவோம் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டா ஏதோ தவறு பண்ணிட்டான்றத நியமிக்கப்பட்ட புருஷனே நம்புவானான் உலகம் நம்பாதா இது எவ்வளவு விமர்சனத்துக்குரிய ஒரு வார்த்தை எவ்வளவு விமர்சனத்துக்குரிய ஒரு செயல் ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு செயலை சொல்லும் போது ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு செயலை செய்ய நினைக்க செய்யன்னு சொல்லும் போது அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவளை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ள முடிகிறது இனி ஒரு வார்த்தைகள் எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது ஒரு ஆலோசனை எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது ஒரு புத்திமதி எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது ஒரு காரியம் எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது என்பதை சட்டம் நிதானிச்சு பார்க்கணும் ஏன் நமக்கு மகிழ்ச்சி இல்லை நம்ம ஜெபம் பண்ணலையா நம்ம பைபிள் படிக்கலையா
நம்ம சபைக்கு போலையா, நம்ம ஆராதிக்கலையா, நம்ம வேதத்தை வாசிக்கலையா, நம்ம காணிக்கைகள் கொடுக்கலையா? ஏன் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல? ஏன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல? யாருக்கு மகிழ்ச்சினா? கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ள அவர்கள் தான் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுவாரோ அவர்கள் தான் சந்தோஷமாய் வாழ முடியும், அவர்கள் தான் ஹாப்பியா வாழ முடியும். அது வெளியில எவ்வளவு ப்ராப்ளம் நடந்தாலும் சரி, ஒரு காரியமும் அவனை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது, அவன் சந்தோஷமா போயிட்டே இருப்பாங்க. ஏ, அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவ ஏன் தேவன் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளல? சகரியாவுக்கு சொல்றார், எப்ப உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜபம் கேட்கப்பட்டுச்சுப்பா, உன்னை குழந்தை பாய்க்குதா தரம்பா. உடனே அவர் சொல்றாரு, என்னன்னு, நாங்க வயசாகி போச்சு, எனக்கு என் பொண்டாடிக்கு வயசாகி போச்சு, எங்களுக்கு எப்படி போய் குழந்தை பறக்கும்? சொல்லக்கூடியத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம். அவன் ஆஸ்வதிக்கப்பட போறார், சகரி ஆஸ்வதிக்கப்பட போறார், எலிசபெத் ஆஸ்வதிக்கப்பட போறாங்க. அவங்கள ஆஸ்வதிக்கப்படக்கூடிய வார்த்தைய சொல்லும் போதே அவன் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலன்னாக்க அதை விமர்சிக்கிறார். என்ன விமர்சிக்கிறார்? எங்களுக்கு வயசாகி போச்சு, எப்படி இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு போய் எப்படி இது பறக்கும், இது எப்படி போய் நடக்கும்? அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாதவர்களும் யாராக இருக்க முடியும்? தேவ ஜனங்களா இருக்க முடியும். அந்த தேவ ஜனங்களுக்கு அடைச்சார் பத்திய வாய, ஒரு வருஷம் வாய திறக்கல, ஒரு வருஷம் வாய திறக்க அடைச்சார் பத்திய ஒரே அடி வாய் முடிஞ்சிச்சு கதை. இன்னைக்கு ஏன் மகிழ்ச்சியா வாழ முடியல? பிள்ளை பிறந்துச்சு, சந்தோஷம் வெளிக்கட்ட முடியுமா? சகரியா பிள்ளை பிறந்துச்சு இல்ல, உலக வயசா பிள்ளை பிறந்துச்சு இல்ல, சந்தோஷமா அப்பான்னு சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? மகிழ்ச்சி வெளியில பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்ன முடியாது? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. இன்னைக்கு சந்தோஷப்படக்கூடிய காரியமே நடந்தா கூட என்ன செய்ய முடியல? சந்தோஷமா வாழ முடியல. சந்தோஷப்படக்கூடிய காரியம் நடக்காதனால துக்கப்படுவது வேறு, பட் சந்தோஷப்படக்கூடிய காரியமே நடந்தாலும் உடனே சந்தோஷப்பட முடியுமா? இப்ப சகரியா வாழ்க்கையில சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு நடந்துச்சா, துக்கப்பட நிகழ்வு நடந்துச்சா? சகரியாவின் வாழ்க்கையில சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு நடந்துச்சா, அவன் துக்கப்படக்கூடிய நிகழ்வு நடந்துச்சா? சந்தோஷம் பல நாள் கிடைக்கல, இப்ப கட்ட கொடுக்கிற மனைவி கட்சி போயிட்டா, சந்தோஷப்பட முடியுமா? நீ உன் கணவனுடைய மனைவிக்கு கர்ப்பவதி இருக்கிறா, சந்தோஷப்பட முடியுமா? உன் கணவனுடைய மகிழ்ச்சியான காரியம் நடக்குது, சந்தோஷப்பட முடியுமா? ஏன் சந்தோஷப்பட முடியல? நடக்கலையா? அது நடக்காத போகிறதுனால என்ன செய்யலாம்? நீ துக்கப்படுக்கிறது வேற, பட் சந்தோஷமா சொல்றேன், பட்டாசு வெடிக்கக்கூடிய அளவுக்கு மேகம் நடந்திருக்குது. நீ அப்படியே மேல குதிக்கக்கூடிய அளவுக்கு சொல்லலையா? அந்த முடமா குதிச்சா நடந்த என்னென்னமோ பண்ணா, அந்த மாதிரி பயங்கர துள்ளி குதிக்கணும், அந்த அளவுக்கான மிக நடந்திருக்குது. நான் எப்படி உட்காந்துக்கிறான்? சோகமா உட்காந்துக்கிறேன். ஏன் கத்த அட்டைச்சார் பாத்தியா? ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லைன்னா, சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகளே நடந்தாலும் நீ சந்தோஷமா வாழ முடியாது. சந்தோஷப்படக்கூடிய காரியமே நடந்தாலும் நீ சந்தோஷமா வாழ முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் தெரிஞ்சுக்கல? சொல்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில நீ இல்ல, சொல்லுகிறதை விமர்சிக்கக்கூடிய இலையில நீ இருக்கிற. நீ எந்த இலையில இருக்கிறனா, ஒரு காரியத்தை எப்படியெல்லாம் விமர்சிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அதை பேச முடியுமோ, எப்படியெல்லாம் அதை திரிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அதை திரிச்சு பேச முடியுமோ, எப்படியெல்லாம் அதில் குறையா பேச முடியுமோ, எப்படியெல்லாம் அதில் குற்றமாக பேச முடியுமோ, இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் உன் வீட்டுக்குள்ளே நடந்தாலும் நீ சந்தோஷமா வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு சந்தோஷமான சொல், எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? ஊருகிறவனா பேர் வைக்க வந்துட்டானா? நீ பேச முடிஞ்ச முதல்ல வீட்டுக்கு முதல்ல வாங்க கூப்பிட முடிஞ்ச உன்னால, சகரியாவே நீ ஜோமன் என்ன புரியோஜனோ, நீ ஊரில் சந்தோஷத்தை வாங்கி கொடுத்து என்ன புரியோஜனோ, நீ சந்தோஷமா இல்லையப்பா, நீ மகிழ்ச்சியா இல்லையப்பா, இவ்வளவு பெரிய காரியம் இருக்குது. நான் சொல்றேன், அவன் பையனை யோவான் கூப்பிட முடியுமா, இல்ல மகனை அழைக்க முடியுமா, பேர் சொல்ல முடியுமா? அவனால எளிதுதான் நீ காட்டணும். ஊருகளை வந்து கேட்கிறான், எப்பா இவனுக்கு நாங்க யோவான் பேர் வைக்கிறோம். அவன் சொல்ற, இல்ல சிலேட்டை கொண்டு வா. என்ன கொண்டு வா? சிலேட்டை கொண்டு வா, பலகைய கொண்டு வா, நான் எழுதி பல்பம் பலகை பல்பத்தையும் கொண்டு வா, நான் எழுதி காட்டுறேன், சாக் பீஸ கொண்டு வா, எழுதி காட்டுறேன். ஏ, ஒரு பையன் பேரை வாயில கூட சொல்ல முடியல,
பெத்த மகனுடைய பேரை என்ன செய்ய முடியல வாயில கூட சொல்ல முடியல ஏ விமர்சனம் இன்னைக்கு விமர்சனம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்றத இன்னைக்கு சபை இன்னைக்கு விளங்கிக்கல நான் சொல்றேன் விமர்சிக்கிறவன் நம்ம வேலை இல்லாத விமர்சிக்கிற வேலை நம்ம வேலை இல்லை சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் விமர்சிக்கிற வார்த்தையை சொல்றா தேவதோதை நீ கர்ப்பவதி ஆகுவ உடனே அவன் சட்டையை பிடிச்சிருக்கான் எழும்பி யார பாத்திரா சொன்னு பிடிச்சிருக்கான் நான் யாருன்னு தெரியுமா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் தெரியுமா இது வரைக்கும் நான் யாரு கூட பேசுறவன் தெரியுமா எந்த அம்மோட பக்கத்துல இருக்கிறத பாத்திருக்கேன் நான் பேசுறத பாத்திருக்கேன் எதை வச்சுடா சொல்றேன் அவன் சட்டையை பிடிச்சிருக்கான எழுப்பியவன் சொல்றான் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளியே எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உள்ளவர்களைத்தான் கருத்தை தெரிந்து கொள்ளுவார் நீ சபைக்கு வரலாம் ஜெபிக்கலாம் தோத்திரம் எல்லாம் பண்ணலாம் சின்ன வயசுல இருந்து அவங்க கர்த்தரோட கற்பனை கை கொண்டு நடந்தவங்க குற்றமற்றவளாய் நடந்தவங்க பயிலவே பதிவு செய்தவங்களை குற்றமற்ற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை நீதியான வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நீதியா வாழ்ந்த வாழ்க்கை தன வாழ்க்கை வாழ்ந்து ஏத்துக்க மனசு இல்லையப்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாம அதை உடனே விமர்சனம் எப்படி இது நடக்கும் இதுவே எங்களுக்கு வயசாகி போச்சு எங்களை பார்த்து எப்படி இதை சொல்லலாம் எங்களை பார்த்து இப்ப என்ன சொல்றான் சகரியா அந்த பதினெட்டாம் வசனம் பாருங்க அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி எதனால அறிவேன் நான் கிளவேன் என் மனைவி வயசாகி போச்சு அவனுக்கு விளக்கம் என்ன எப்படி எங்களை பார்த்தது நீ சொல்லலாம் எங்களை பார்த்து உனக்கு அவ்வளவு தெரியுதா எங்களுக்கு வயசாகி போச்சு எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரியும் எங்களை பார்த்து எப்படி எப்படி நீங்க அசிங்கப்படுத்தலாம் எங்களை பார்த்து எப்படி இந்த வார்த்தை நீங்க சொல்லலாம் எங்களை பார்த்து எப்படி இந்த வார்த்தை நீங்க பயன்படுத்தலாம் வாய் தான் வாய் அடிச்சுட்டு போய்க்கே இருந்துட்டான் இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது அடைச்சா வாயை முடிஞ்சு போச்சுக்காத ஒரு வருஷம் வாயை திறக்க முடியல பிள்ளை பேரை கூட சொல்ல முடியல பெத்த பிள்ளை பேரை கூட சொல்ல முடியல பழகளை தான் எழுதி காட்ட முடியும் சாக்ரிஸ் தான் எழுதி காட்டுமே தவிர எழுது பழகைய வாங்கி யோவான் எழுதுங்க வாயில சொல்லுப்பா சொல்லு ஏன் சொல்ல முடியல எதனால மகிழ்ச்சி போச்சு மகிழ்ச்சியான ஊரே மகிழ்ச்சியா இருக்குது இவன் மகிழ்ச்சியா இல்ல ஊரே சந்தோஷமா இருக்குது இவன் சந்தோஷமா இல்ல சொந்தக்காரனா சந்தோஷமா இருக்கிறான் இவன் சந்தோஷமா இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்னைக்கு இல்லை நல்ல வார்த்தையே ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாத போது உன்னை பார்த்து மரியாளுக்கு சொன்னதை போல நான் சொல்றேன் மோசமாய் தோன்றக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதை ஏத்துக்குவியா சகரியாவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை சொல்லும் போதே உன்னால ஏத்துக்க முடியலையே பட் மரியாளுக்கு சொன்னதை போல ஒரு மோசமாய் தோன்றப்படுகிற யோசேப்புக்கு அது மோசமா தோணுச்சு யோசேப்புக்கு அது விசேஷமா இருந்துச்சு அப்படி மோசமாய் தோன்றப்படுகிற மோர்த்தமாய் விமர்சிக்கப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு செயலை உனக்கு சொன்னா நீ ஏத்துக்குவியா இது ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா வாழ முடியலன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை அதான் ப்ராப்ளம் ஏன் கத்தவனை தெரிஞ்சுக்கல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை இல்லை அதனால கத்தவனை தெரிந்து கொள்ளவில்லை கத்தனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் அவங்க சந்தோஷமா வாழ முடியாது எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சியா வாழ முடியாது எல்லாரும் மகன் ஹாப்பியா இருந்தாலும் அவங்க ஹாப்பியா இருக்க முடியாது அந்த துக்கம் அந்த சோகம் அந்த கவலை அந்த வேதனை அந்த வருத்தம் அந்த பாடு அந்த உபத்திரவம் அதோட தான் இருக்க முடியுமே ஒழிய எப்படி வாழ முடியாதுன்னா உலகமே சந்தோஷப்பட்டு இருக்குது சொந்தக்காரனா சந்தோஷப்பட்டு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டான் பிறந்தநாள் கொண்டாடலாம் பேர் வைக்கலாம் பயங்கர ஹாப்பியா வந்துட்டாங்க எல்லாரும் ஆனா அவனே அமைதிய மூடல உட்காந்து நடக்கிறான் பேர் வைக்கிற இடத்து யார் வந்திருக்கணும் பேர் வைக்கிற இடத்து யார் வந்திருக்கணும் எவ்வளவு முதல்ல வந்திருக்கணும் ஆளை தேடுறாங்க காணும் எங்க ஒரு முள்ள உட்கார்ந்து கிடக்கிறாங்க ஏன் இப்ப ஓம் பிள்ளைக்கு எட்டாவது நாள் நிதமா விருத்த சேதனம் பண்ணணும் நிதமா பேர் வைக்கணும் ஊர்ல இருக்கிறவங்க பேர் வைக்க வந்துட்டான் வீட்டுல இருக்கிறவங்க ஆளை காணும் தேடுறாங்க அவளை எங்க யோவான் எங்க அவரை சகரியா எங்க அவரை கூப்பிடு அவரை அழைத்து கேளுங்க என்ன பேர் வைக்கலாம்னு அவரை அழைக்கணும் ஏ அவர் என்ன செய்யணும் அவரை அழைச்சு கேளு அவரை அழைங்க பிள்ளை பிறக்கும் போது மகிழ்ச்சி இல்லை பிறந்த பிறகு மகிழ்ச்சி இல்லை அவனுக்கு ஏன் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாத ஒரு நபரும் உலகமே சந்தோஷமா இருக்கணும்
வீடே சந்தோஷப்படலாம், நீ சந்தோஷமா வாழ முடியாது. உலகமே சந்தோஷப்படுது, இவனுக்கு கொண்டது பார்த்தா உலக ஊர்ல இருக்கிறவன சந்தோஷப்படுறான், சொந்தக்காரன் வர சந்தோஷப்படுறான், ஆனா இவன் சந்தோஷமா இல்லை. ஏன் அன்னைக்கு மட்டும் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைய மனப்பூர்வமா ஏற்று பண்ணா முத சந்தோஷப்பட்டால் யாரா இருந்திருக்கணும்? நீ தான் இருந்திருப்ப சகரியாவே, நீ தான் இருந்திருக்கணும். முத சந்தோஷம் உனக்கு தான் இருந்திருக்கணும், முத சந்தோஷம் நீ தான் அடைஞ்சிருக்கணும். ஆனா முதல்ல சந்தோஷப்பட வேண்டிய நீ கடைசி வரைக்குமே நீ சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அக்கிரம் பண்ணல, அநியாயம் பண்ணல, பாவம் பண்ணல, சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில நீ இல்லாம போனதுனால ஊரெல்லாம் சந்தோஷம் இருக்கிறாங்க, உனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. ஊரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, உனக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சியான காரியங்கள் நடந்தே இருந்தாலும், மகிழ்ச்சியான காரியங்களே நடந்தாலும் அது மகிழ்ச்சியை பார்க்க முடியல, மகிழ்ச்சி அடைய முடியல. வேதனையும் துக்கத்தையும் பாடுகளையும் சகதிகளையும் அவன் சந்தித்து கொண்டு மூலையில ஓரம் ஒதுங்கி ஒடுக்கப்பட்டு உட்கார்ந்தான் தவிர அவன் சந்தோஷமாக வாழவில்லை. அவன் சந்தோஷமா வாசி பாருங்க, அந்த ரெண்டாவது அதிகாரத்திலையும் இல்லை ஒன்றாம் அதிகாரத்திலே 37 பாருங்க, எலிசபத்துக்கு பிரசவ காலம், எலிசபத்துக்கு 57 வசனம், எலிசபத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள் என்று கேள்விப்பட்டு அவளுடனே கூட எந்த இடத்திலாவது சகரியா சந்தோஷப்பட்டார்னு ஒரு வார்த்தையை பாருங்க, எந்த இடத்திலாவது சகரியா சந்தோஷப்பட்டார்னு ஒரு வார்த்தையை பாருங்க. ஆனா யார் சந்தோஷப்படுறாங்க? ஊர்ல இருக்கிறவனா சந்தோஷப்படுறான், ஊர் உலகத்துல இருக்கிறவனா சந்தோஷப்படுறான். இப்படி பரவாயில்ல, எலிசபத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, சகரியாக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஓகே பரவாயில்ல, ஊர்ல இருக்கிறவனா சந்தோஷப்படுறான், ஊர்ல இருக்கிறவனா ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்படுறான், பெத்த அப்பனை தென்ன காணோம். வாசி யார் வந்து, யார் வந்து, சொந்தக்காரங்கள்லாம் வந்து, யார் பேர் வைக்கணும், எங்க பேர் யாருங்க வைக்கணும், அப்பதானே பேரை வைக்கணும். அப்ப அங்க இல்ல பேர் வைக்க போனார்கள். அடுத்தது அதின் தாய் யார் தடுத்திருக்கணும்? நிகழ்வுகளை பாக்குறீங்களா, நிகழ்வை பாக்குறீங்களா, சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான் இல்லையா, அப்பான சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான் இல்லையா, பிறந்த உடனே எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. சகர ஒரு இடத்தோட சந்தோஷப்பட்ட எழுதப்படவே இல்லை. அடுத்ததை பாக்குறோம், 8வது நாள் ஆகிப்போச்சு, 8 நாள் ஆகிப்போச்சு, ஊருக்காரன் ஓடி வந்துட்டான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு. அவன் அவங்க பேர் வைக்க போறாங்க, என்னென்ன பேர் வைக்க போறாங்க, இதப்பா பிரதான ஆசாரிய, நிதம்ப பிள்ளைய டெடிகேட் பண்ணணும், நிதம்ப பிள்ளைய ஆஸ்வதிக்கணும், நீ அப்பனுக்கு அப்பன், ஆசாரியனுக்கு ஆசாரியன், நிதம்பா தான் செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஊர்ல இருக்கிறவன பேர் வைக்க போறோம், அப்பனை காணும் என்று யார் சொல்றது? அது எலிசபெத், அது அதவாசி, அதின் தாய். அப்படி அல்ல, பேரிட வேண்டும் என்றால் அவர்கள் உன் உறவின் உரையாறி ஒருவனும் இல்லையே சொல்லி ஓரம் ஒதுக்கி வச்சுட்டான், ஸ்பாட்ல கொண்டு வரல. அவனுக்கு யோவான் பேர், அவன் யோவான் பேர், சகரியான் பேர் வைக்கப்பட முத யார் தடுத்திருக்கணும்? பிள்ளைக்கு யோவானுக்கு சகரியான் பேர் வைக்க போறான்னு யார் தடுத்திருக்கணும்? அம்மா வந்து தடுக்கிறான், யார் தடுக்க முடியல, ஓரம் ஒதுங்கி நிக்கிறான். ஏன் முன்னாடி நிக்கவன பார்க்கறது பக்கம், நோக்கினா தூரம், கத்தை நோக்கி அப்படின்னு நோக்கி அப்படின்னு அர்த்தம், தூரம் பார்த்தல பக்கம் நோக்கி சைகளை கேட்கிறான். எப்படி இருக்கும், ஊர்ல இருக்கிறவன பேர் வைக்கிறான், பெத்தவன் ஆளை காண இடத்துல. ஏன் உனக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் திருப்பண்ணா
இங்க முதல்ல நீதம்ப நின்றுப்ப நீதம்ப சந்தோஷப்பட்டிருக்கணும், நீதம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கணும், நீதம்ப மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டிருக்கணும், நீதம்ப பேரை வச்சிருக்கணும், நீதம்ப டெடிகேட் பண்ணி எல்லாமே நீதான் செஞ்சிருக்கணும். அவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கணும் நீ. அந்த ஹாப்பியெல்லாம் ஏன் போச்சுன்னா, அந்த சந்தோஷமெல்லாம் ஏன் போச்சுன்னா, அந்த மகிழ்ச்சி ஏன் போச்சுன்னா, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம போயிட்டே இருப்பா. அவளை பார்த்து கேள்வி கேட்கறான், எங்க ரெண்டு பேரும் வயசாகி போச்சு, எங்களை பார்த்து எப்படி சொல்றா நீ, எங்களை பார்த்து எப்படி நீ சொல்ற, எங்களை பார்த்து எப்படி நீ சொல்லலாம், எங்களுக்கு குழந்தை பிறகு அதை பார்த்து உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா, அவ்வளவு மோசமா தெரியுதா, அவட சண்டைக்கு போற பாருங்களே, நீ சொல்றவனா சண்டைக்கு போறமா, சொல்றத விமர்சிக்கிறியா, சொல்றத ஏத்துக்கொள்றியா? நீ விமர்சிக்கலாம் புத்திசாலி, நம்ம நோ ப்ராப்ளம். ஆனா பாதி எவ்வளவு தெரியுமா, சந்தோஷத்தெல்லாம் இழந்து போயிடுவேன். ஒரு விமர்சனம் சந்தோஷத்தை இழந்து போக பண்ணும். நல்ல மனுஷன் ஆனா வீட்டுலாம் சந்தோஷப்படுறாங்க, ஊருக்குறவனா சந்தோஷப்படுறான், ஆனா வீட்டிலோட தகப்ப என்ன செய்ய முடியல, சந்தோஷப்பட முடியல. ஏன், ஒரே ஒரு வார்த்தை விமர்சனம். தேவதூதனை நோக்கி யார் யாரை பார்த்து கேள்வி கேட்கறது, யார் யாரை பார்த்து விமர்சிக்கிறது, யார் யாரை பார்த்து பேசுறது, வழிமுறை இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறை தெரியாம போறதுனாலதான் இன்னைக்கு சபை என்ன செய்ய முடியும்னா, எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியை இன்னைக்கு அடைய முடியல. ஊருக்குறவனா மகிழ்ச்சியா இருக்கிறான், கூட இருக்கிறவனா சந்தோஷமா இருக்கிறான், ஆனா நான் மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? ஏற்றுக்கொள்ளுப்பா, ஒரு வார்த்தையை சொல்றாங்களா, ஏற்றுக்கும், அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கும். ஒரு வார்த்தையை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனப்பக்குவம் நமக்கு இருக்கமானால் நம்ம சந்தோஷத்தை யாரும் தடுக்க முடியாது. வெளி நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளும் நம்ம சந்தோஷத்தை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட எப்போதுமே எல்லா நேரத்திலும் நான் சந்தோஷமா வாழணும். ஒரே ஒரு அவன் சொல்றான், மரியாத சொல்றான், என் ஆத்துவன் ஆவி என் ரட்சகராகிய தேவனுக்குள் கலிகூறு இருக்குது. இது வரைக்கும் இப்படிப்பட்ட சந்தோஷம் பார்க்கல, அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா, அந்த தூதர் சொன்னா பாத்தியா, ஒரு வார்த்தை கூட நான் விமர்சிக்கல. எஸ் எஸ், அப்படியே ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம், சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூட மனப்பக்கத்தோடு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை இருந்துச்சு. சொல்லப்படுகிற வார்த்தையை விமர்சனத்துக்குள்ள ஆக்கும் போது வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்றத கொஞ்சம் வித்தியாசப்படுத்திப்பார். ஏற்றுக்கொள்கிற காரியத்திலும் விமர்சிக்கிற காரியத்திலும் வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருந்த சென்று நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்துட்டோம்னா, நம்ம மகிழ்ச்சி போனதுக்கு காரணம் என்னன்றத நம்ம எழுத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாதுன்னா, விமர்சிக்கிற ஒரு நபரை கர்த்தர் ஒருபோதும் கண்டுகொள்ளவே மாட்டார். சகரே பெரிய மரம், அட கண்டுக்கவே இல்லை, விட்டார், ஓர ஒதுக்கி விட்டார், ஓர ஒதுக்கி விட்டார். அவ்வளோதான், அவன் மகிழ்ச்சியை பார்க்கவே முடியல, அவன் சந்தோஷத்தை பார்க்கவே முடியல, அவன் நிம்மதியை பார்க்கவே முடியல. ஏன் தெரியுமா, நல்ல மனுஷன் தான், ஏற்றுக்க மனசில்லை, சொல்றதை ஏற்றுக்கொள்ள மனசில்லை. நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் ஏற்றுக்கோங்க, ஒரு காரியத்தை ஏற்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க. இந்த காரியமா, ஓகே சரி, மனப்பூர்வம் ஏற்றுக்கோங்க. அந்த ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவா. அந்த தெரிந்து கொள்ளப்படுவளை கர்த்தர் மனப்புறம் ஆசூத்தியம் மெத்தமாக அவன் சந்தோஷத்தை ஒரு நாளுக்கு எடுக்கவே முடியாது, ஒருவரை தடுக்கவே முடியாது. கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தகப்பனை நன்றியோட துதிக்கிற மையாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் அந்தவரே உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உடைய சன்னிதானத்திலே எங்கள் அர்ப்பணித்து உமை நோக்கி பார்க்கிறோம். அண்டவரே துதிக்கிற மையாமை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம், தேவ சமூகத்திலே நாம் நிற்கிறோம், தேவ சன்னிதானத்தில் நாம் நிற்கிறோம். கர்த்தவனை பார்க்கிறார் பயத்தோடு நிற்கிறோம், கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். ஆண்டவரே, சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளவங்களை நம்ம, சொல்லக்கூடியதை விமர்சிக்கிறவங்களை நம்ம, சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் வசனங்களையும் அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் எச்சரிப்புகளையும் கடிந்து கொள்ளுதலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா, விமர்சிக்கக்கூடியவர்களா? விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் போதே மரியா அதை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் போதே சகரியாதை விமர்சித்தவர். விமர்சிக்கிற வார்த்தை கூட ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் மரியாதைக்கு இருக்கிறதுனாலதான் என் ஆவி கர்த்தருக்குள் கலிகூறுகிறது என்றாங்க.
ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லும்போது கூட அதை விமர்சிக்கிற சகரியாவால் தான் இவன் ஊரெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இவன் வீட்டில் நடக்கிற நிகழ்வுக்கு அம்பளம்பளம் பிறந்திருக்குது, பல வருஷம் கழிச்சு பிறந்திருக்குது, ஒரே சந்தோஷப்படுறாங்க, சொந்தக்காரங்களெல்லாம் சந்தோஷப்படுறாங்க, அத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா சகரியா மகிழ்ச்சி அடைஞ்சதாக வேதத்துல பார்க்கவே முடியல. சகரியாவ தேடுறாங்க, தகப்பனை நோக்கி மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை, சந்தோஷமற்ற ஒரு வாழ்க்கை. ஏ ஜோமன்லையா, கத்தருக்கு பிரிக்குமா செய்யலையா, குற்றமற்ற வாழ்க்கையிலையா, தப்பு பண்ற வாழ்க்கையா, பாவமான வாழ்க்கையா? இல்ல, சின்ன வயசுல இருந்து கற்பனைகளை கை கூட நடந்து வந்தவங்க. அவ்வளவு அழகான ஃபேமிலி, அருமையான ஃபேமிலி. ஆனா என்ன இல்லாம போயிடுச்சு, ஏற்றுக்கொள்ளாம போயிட்டேப்பா. உன நாள் ஜெபம் பண்ண, உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆஸ்வதிக்க வராரு. உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆஸ்வதிக்க வராரு. அத தேவ தூதன் மூலமா சொல்றாரு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா சொல்றாரு, ஒரு தேவ மனுஷன் மூலமா சொல்றாரு, ஒரு ஆலோசனைய சொல்றாரு, ஒரு புத்திமதிய சொல்றாரு, ஒரு அறிவுரைய சொல்றாரு, ஒரு உபதேசத்தை போதிக்கிறாங்க. இன்னைக்கு உபதேசம் விமர்சிக்கப்படுகிறது, அறிவுரைகள் விமர்சிக்கப்படுகிறது, எச்சரிப்புகள் விமர்சிக்கப்படுகிறது, கடிந்து கொள்ளல் விமர்சிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாத ஒரு நபர்களும் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை ஆதியாக மொத்தத்தை வெளிப்படுத்த வரைக்கும் ஏராளமான காரியங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? ஆபரகம் சொன்னா விட்டு பாப்பா, உடனே சொல்லியிருக்கணும், நான் இவ்வளவு கஷ்டப்படுச்சு அங்க பூரிபக சொத்தை விட சொல்றாரு, அங்க போய் எங்க தங்கறது, என் மனைவி குடும்பம் எங்க தங்கறது, நம்ம தனியாவா போறேன், எங்கேயோ போன சொல்றாரு, விமர்சிச்சிருக்கணும். பள்ளி குடும்பம் வெட்டு, ஒரே பையன் இதப்போ வெட்ட சொல்றாரு, விமர்சிச்சிருக்கணும். அவங்களா சொன்னதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் அவளை ஆஸ்வதிக்கப்பட்டாங்க, ஏன் அவளை மகிழ்ச்சியா வாழ்றாங்கன்னா சொன்னதை ஏத்துக்கிட்டவங்க அவங்கெல்லாம். இன்னைக்கு சொன்னதுல 1000 குறை கண்டுபிடிக்கிறோம் நம்ம. யாராவது ஒன்று சொன்னால் போதும், அதில் குறை தான் கண்டுபிடிக்கிறோமே தவிர, அதை குற்றம் தான் சொல்கிறோமே தவிர, அதை ஏற்றுக்கொள்கிறோமான்னு பாருங்கள், அதை ஏற்றுக்கொள்கிறோமான்னு பாருங்கள். குறை சொல்கிற வரைக்கும் நீ புத்திசாலியாக தெரியலாம், குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க புத்திசாலியாக தெரியலாம், விமர்சிக்கிற வரைக்கும் நீ புத்திசாலியாக தெரியலாம், ஆனால் முடிவு படும் மோசமாக இருக்கும், படும் மோசமாக இருக்கும். அதான் பவர் தீபக் தசலைக்கு சொன்னார், சோதிச்சு பாரு, நல்லா தான் பிடிச்சிக்கோ, இல்லையா விட்டுட்டு போயிட்டு, விமர்சிக்காத, விட்டுட்டு போயிட்டே இருந்துரு, உனக்கு சரியில்லையா விட்டுடாத, விமர்சிக்காத, அது விமர்சிக்காத. எது சொன்ன நல்ல ராஜா இசைக்கியா சொல்லக்கூடாத வார்த்தை சொன்னா கர்த்தருடைய அன்பே மாறி போச்சு, தேவ அன்பே மாறி போச்சு. சொல்லக்கூடாத நபருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது, யார்கிட்ட எதை சொல்லணும் அவங்கிட்ட அதை சொல்லணும், யார்கிட்ட எதை சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. தெரியக்கூடாத நபர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரியுமானால் கர்த்தருடைய அன்பு மாறும். கர்த்தருடைய அன்பு மாறினா அதுக்கு மேலே ஆஸ்வத்தனை பார்க்க முடியாது, ஆஸ்வத்தை பார்க்க முடியாது. பரிசுத்த பிதாவே, இந்த கால நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்ரோயி எங்களை கண்டீரே, கத்தை கண்டுட்டாரா, கத்தவங்களை கண்டு நிற்கிறாரா, கத்திரிக்கு நம்மளை கண்டு நிற்கிறாரா? கத்தரால் கண்டு கொள்ளப்பட்டவங்கள நம்ம இருப்போம்னா மகிழ்ச்சியை எப்பவுமே வாழணும், மகிழ்ச்சியாக தான் எப்போதுமே நம்ம இருக்கணும். கத்தர் கண்டு கொண்டதுக்கு அதான் அடையாளம். மரியா சொல்றாங்க, நான் ஹாப்பியா இருக்கிறேன், சோ ஐ ஆம் ஹாப்பி, சோ ஐ ஆம் ஹாப்பி, ஹாப்பியா இருக்கிறேன். இது வரைக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷம் பார்க்கவே கிடையாது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். என்ன கத்த வீடு கொடுத்தாரா, நிலம் கொடுத்தாரா, நல்ல வேலை கொடுத்தாரா, என்ன கொடுத்தாருமா சந்தோஷப்படுறதுக்கு? ஊரே விமர்சிக்க போது, ஊரே காரித்து போக கூடிய செயலை செய்ய போறேன், நீ சந்தோஷப்படுறன்ற அப்படிதான் உன்னை கேட்கணும். இல்ல ஓன் பார்வைக்கு அது அப்படிதான் தெரியும், ஆனா ஏன் பார்வைக்கு அது சந்தோஷம். உலகத்திலே அதிகமான பேர் பெண்களுக்கு வைக்கப்படுற பேர் சம்மேரி. உலகத்திலேயே
கல்யாண ஆகிறது மாதிரி கன்சீவான பேர் தான். உலகத்துல அதிகமான பெண்கள் வைக்கப்படுகிற பேர் சம் மேரி. மேரி அதுக்கு அவ்வளவு அவங்களுக்கு சந்தோஷம். உலகத்துல அதிகமான பேர் அப்படின்னா ஏன் இந்த ஒரு புகழ்பெற்ற வாழ்க்கை எந்த பொம்பளை பழம் வச்சாலும் அது உடனே மேரின்னு வைக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. மேரின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன் ஹாப்பியா இருக்குது. கத்தை கண்டுகொள்ள உனே உணங்க, ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவங்க சொல்றது அப்படியே மனப்பூர்வம் ஏற்றுக்கோங்க. அது எதுக்காதுங்க, அது விமர்சிக்காதீங்க, அதை குறை கண்டுபிடிக்காதீங்க, அதை குற்றம் சொல்லாதீங்க, அதை பத்து பேர்கிட்ட தூத்தி தெரியாதீங்க, அதை பற்றி விமர்சித்து பத்து பேர்கிட்ட பேசாதீங்க. அப்படி பேசுறது என்ன நடக்குன்னா உன் மகிழ்ச்சியை கெடுத்துற அவ்வளவுதான். பேசுறது வேணா உட புத்திசாலி மாதிரி நினைச்சு கொடுக்காது மகிழ்ச்சியா தோணும். ஆனா பயங்கர மோசை கொடுத்து மிரியாம ஆளுநர் விமர்சிச்சாங்க. விமர்சிக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கு பயங்கர சந்தோஷம் வந்திருக்கும். விமர்சிச்சு முடிஞ்ச பிறகு அவங்க பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட வேதனைக்கு நமக்கு வர வேண்டாங்க. கத்தத்தை விரும்பல, நீ வேதனைப்படுறத கத்தர் விரும்பல, நீ துக்கப்படுறத கத்தர் விரும்பல, நீ இழக்கிறத கத்தர் விரும்பல, நீ நஷ்டம் பண்ணுற கத்தர் விரும்பல, நீ ஆஸ்வதிக்கப்படணும், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புறா. கர்த்தர் கண்டுகொள்ளக்கூடிய எல்லைக்குள்ள வந்துருங்க, கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லைக்குள்ள வந்துருங்க. பவுல் அவ்வளவு பெரிய மனுஷன், கண்ணு தெரியாம விழுந்துட்டார் கீழே. ஆண்டவரே நான் என்ன சரியா சத்தமா இருக்கிறீங்க, நான் ஊழியர்களை மாத்த போறேன் அப்படியே ஓகே. அவ்வளவு முரட்டத்தனமான ஆளுங்க அவரு, ஆனா அப்படியே ஏத்துக்கிட்டா பாருங்க. பிரதான அப்போஸ்தலன் மாறினாருங்க, புதிய ஏற்பாட்டு ஹீரோவா மாறினாருங்க. இந்த வேதத்துல 14 பாதிக்கு மேல புதிய ஏற்பாடு எழுதுறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினாருங்க. ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாருங்க. அவர் தாங்க எழுத முடியுது. மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் எப்போதும் சந்தோஷமா இருங்க, கர்த்தர் எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னாங்க நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்களா? ஆமாங்க. ஏன் கர்த்தர் சொல்றத அப்படியே நான் ஏத்துக்கட்டேங்க. பவுலே நான் தெரிந்து கொண்டேன் உடனே எஸ், மறு பேச்சே கிடையாது. கண்ணை குருடாக்கி சொன்னாரு, கண்ணை திறந்து சொல்லல, கண்ணை குருடாக்கி சொன்னாரு. நான் அவனை தெரிஞ்சுக்கிட்டேன்னு. என் கண்ணு குருடாவே போனாலும் சரியா இருந்தவரே, எனக்கு பார்வை தெரியுமானு தெரியாது. நல்லா அந்த கண்ணு குருடாகி போச்சு, பார்வை தெரியுமா தெரியாது. ஆனால் நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் உள்ளவர்கள் மகிழ்ச்சியா வாழ்வார்கள், மகிழ்ச்சியா வாழ்வார்கள். பரிசுத்த பிதாவே, அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை இந்த காலை நேரத்தில் தாங்க சாமி. இதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் குறை கண்டுபிடிக்காம, குற்றம் பார்க்காம, அதை விமர்சிக்காம, அதை பத்து விட தூக்கி திரியாம, அதை சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆஸ்வதிங்க சாமி. எங்கள் துக்கத்தை மாத்திருங்க. நான் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறோம், நான் சந்தோஷமாக வாழ விரும்புகிறோம். நான் சந்து இருக்க கொஞ்ச காலம் நான் மனநிறைவோடு வாழ்ந்திருக்கேன். கதை கிருப பாராட்டுங்கப்பா, அர்ப்பணிக்கிறோம், ஆசிர்வதிங்க, கிருபத்தாங்கட்டும், நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டி கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆ, என் ஆத்துமா மிகத்தரையை ஸ்தோத்து, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்து, என் ஆத்துமா மிகத்தரையை ஸ்தோத்து. கர்த்தர் செய்த சுலபாகரங்களை மறவாதே. ஆமே. ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பான். ஸ்தோத்திரம்.